இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல

இந்த குதிரையில கூட ஏதோ ஒண்ணு குத்திட்டு இருக்கும் என்னடான ஜூம் பண்ணி போனா சாவிங்க அது உடம்புல குத்திக்கிட்டு நிக்குது இவ்வளவு போர்ஸா வானத்துல இருந்து எதால போற முடியும் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க மேபி எங்கயாவது ஒரு பிளேன் கிராஷ் ஆயிருக்கலாம் பிளேன்ல இருந்து ஐட்டம் கீழே வந்திருக்கலாம்ங்கற மாதிரி சொல்லி பயம் போல அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட கடன் கடன் அடைக்கிறதுக்காக வேற வழி இல்லாம தான் கிட்ட இருக்கிற குதிரைகளை இந்த போட்டோ ஷூட்டுக எல்லாம் வீடியோ ஷூட்டுக எல்லாம் விடுவேன் அப்படி தான் இப்போ இந்த குதிரையை வச்சு ஏதோ ஷூட்டிங் எடுக்கப் போறாங்கலாம் நம்ம ஹீரோக்கு குதிரை பத்தி ஏதாவது பேசியா சொல்லியா அப்படிን கேட்டா பப்ப 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 அப்படிங்கறா நம்ம ஹீரோவோட சிஸ்டர் உத்தவரப்ப அவ வந்து சும்மா அனியாயத்துக்கு வேற பேசீர்த்த போல அப்படி பேசுற இந்த ஷூட்டிங் எடுக்கிற கேமராமேன் அவர் ஒரு பெரிய ஆண்டுகளா இந்த தொழில பக்கத்துல யாரோ நிக்க வர அது ஓங்கி ஒரு அடிக்க

ஒரு கேட்டு போட்டுருக்கும் அந்த கேட்டை தாண்டி பக்கத்துல போனா அந்த சர்க்கஸ் ஏரியாவோட கேட்டு போலாது ஒரு பக்கம் சர்க்கஸ்காரங்க ஷோ மாதிரி ஒண்ணு நடத்துவாங்க அதுக்காக அங்க அங்க லைட் போட்டுருப்பாங்க அதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பறக்கிற தட்டு மாதிரி இருக்கும் லைட் அப்படியே பயங்கரமா மின்னி ஆஃப் ஆகும் அது பிரகாசமா எரியும் போது சுத்தி இருக்கிற அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களும் ஆஃப் ஆயிடுது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற எல்லா லைட்டு ஃபேனு எலக்ட்ரிக் ஐட்டம் லொட்டு லோசுகனு மொத்தமா ஆஃப் ஆகிறத காட்டுறாங்க இவ டான்ஸ் ஆடிட்டு இருப்பா இல்லையா அது கூட சேர்ந்து ஆஃப் ஆகுது ரேடியோ உட்பட ஹீரோ அத நல்லா நோட் பண்றேன் அடுத்த கணம் அந்த பறக்கிற தட்டு சுவங்கிற வானத்துல பறந்து போகும் அது தூரமா போனதும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள்லாம் மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சு இவன் மிரண்டு போவான் தான் கிட்ட இருக்கிற செக்யூரிட்டி கேமராஸ்ல அது ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பான் ரெக்கார்ட் ஆயிருக்காது அப்புறம் அவ கேப்பா ஏய் சொல்லி தொலைடா என்ன தரா பார்த்த அப்படின்னு விசாரிக்க அக்கா கேட்கிறாளே அப்படின்னு இவனும் சொல்லுவான் இந்த மாதிரி நான் ஒரு ஏலியன் டெக்னாலஜி நினைக்கிறேன் பறக்கும் தட்டை பார்த்த மாதிரி இருந்தது அதோட வேகம் பயங்கரமா இருந்தது கண்டிப்பா அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு படலங்கிற மாதிரி பேசுவான் உடனே இவ்வளவு டேய் ஏற்கனவே நீ கடன் இருக்கேன்னு சொல்ற ஒரு அருமையான ஐடியா சொல்றேன் இன்டர்நெட்ல டிவிக்கெல்லாம் வந்து செம்ம கிராக்கியா ஒரு அருமையான ஒரு வீடியோ புட்டேஜ் எடுத்து கொடுத்தா அது

வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் தான் தெரியும் கொய்யால பக்கத்துல வந்த ஒரு ஏலியனை குத்தும் போது அது ஒரு சின்ன குழந்தை என்ன தெரியும் எல்லாம் நம்ம சர்க்கஸ் குடும்பம் அந்த குடும்பத்து வாரிசு இந்த இடத்தையும் எங்களுக்கு வித்துருங்க அப்படின்னு சர்க்கஸ் காரர் கேட்பாரு இவன் ஒத்துக்க மாட்டான் அதனால இந்த மாதிரி வந்து ராகிங் பண்ணிட்டு போவாங்க பப்பி சேம் ஆயி போச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான் அந்த பக்கம் கடப்பையன் கடையில உட்காந்துகிட்டு இவங்க செட் பண்ண அந்த கேமரால ஏதாவது ரெக்கார்ட் ஆகுதானு பாத்துக்கிட்டு இருக்கான் இவங்களும் பாத்துட்டு இருப்பாங்க பாத்துட்டு இருந்தா கேமராக்கு வெளியில ஒரு பூச்சி நின்னுட்டு இருக்கும் அதைய பார்த்து ஏலியன் நினைச்சுக்கிட்டு அக்கா பயந்துருவா அதே சமயம் நம்ம கடப்பையன் ஃபோன் பண்ணுவான் ஃபோன் பண்ணி நீ அதை பாத்தியா நீ அதை பாத்தியான்னு

ஷூட்டிங் போவாங்கல்ல இல்ல அதுக்கப்புறம் செட் ஆகாதுன்னு நீங்க வெளியில அமைச்சுட்டு இல்ல அங்க அந்த லெஜெண்ட் இருப்பாப்ல கேமராமேன் அந்த கேமராமேனுக்கே கால் பண்ணி இதுவரை நீங்க எடுக்காத ஒரு வித்தியாசமான ஒரு புட்டேஜ் உங்களால இங்க எடுக்க முடியும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க ஆனா அவரு போங்கடா காசு இருக்கா காசு இருந்தா வரேன் இல்லனா போனை வையே அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க சொல்லி திட்டிடுற அதுக்குள்ள அந்த கடக்கார பையன் ஓடி வந்து அதை பாத்தீங்களா அதை பாத்தீங்களான்னு கேட்பேன் எதையா பாத்தீங்க என்னையா மேட்ரு அப்படின்னு இவங்களும் கேட்க குடுக்கணும்னு ஓடி வந்து மலைக்கு மேல இருக்கிற ஒரே ஒரு மேகத்தை மட்டும் குறிப்பாத்து காமிப்பான் நல்லா உத்து பாருங்க அப்படின்றான் நமக்கு அது ஒன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது அப்புறம் இவன் கேமரால போய்

முப்பது பேர் வந்திருக்காங்க நீங்க வேலை பாக்குறவங்க இன்னும் பின்னாடி உட்காந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு காமிச்சிட்டு ஏதோ இவங்க ஒரு பெரிய ஷோ பண்ண போறோம் எல்லாரும் பாக்க போறீங்க அப்படி இப்படின்னு பில்டப் கொடுப்பாப்ல பில்டப் கொடுத்துட்டு அங்க இருக்கிற ஒரு கிரீன் கலர் அந்த ஸ்கிரீனை விளக்கி விடுவார் விளக்கி விட்டா உள்ள ஒரு கண்ணாடி கூண்டு நல்ல கனமான கண்ணாடி கூண்டு அந்த கூண்டுக்குள்ள நம்ம ஹீரோ வித்து அந்த குதிரை அடிக்குது ஏதோ மேஜிக் ஷோ பண்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா வானம் ஒரு மாதிரி திடீர்னு கருக்க ஆரம்பிக்குது இவங்களோட எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே வேலை செய்யாம போயிடுது ஆடியன்ஸ் எல்லாம் அதிர்றாங்க என்னாச்சோ ஏதாச்சும் அங்க ஒரு பொண்ணு உக்காந்துட்டு இருப்பா மூஞ்சியோ மூணு நாப்ல ஞாபகம் இருக்கா ஒரு குரங்கு ஒரு பொண்ணை போட்டு கடிச்சு குதருமே சோஃபா கடியில வச்சு அந்த பொண்ணோட மூஞ்சி எவ்வளவு கொடூரமா மாறி சாகல இன்னும் தான் இருக்கா இதோ இங்க மிரண்டு போய் வானத்தையே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்கா இல்லையா

அப்படியே இழுக்கப்படுறாங்க உறிஞ்சப்படுறாங்க இவங்க போற அந்த பாதையெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு விண்கல மாதிரி தெரிலங்க ஏதோ ஒரு விலங்கு இவங்களை சாப்பிட்ட மாதிரி இவங்க அந்த விலங்கோட உணவு குழலுக்குள்ள அப்படியே உரியப்படுற மாதிரி தெரியுது எஸ் நாம நேரம் சொல்லிக்கிட்டு இருந்த பறக்கம் தட்டு தட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா உண்மையிலேயே இது பறக்கம் தட்டே இல்ல அது ஒரு ஏலியன் விலங்கு இறைக்காக தான் இங்க இருக்கிற நிறைய பேரை வேட்டையை அடிக்கிட்டு இருக்கு மேகங்களுக்கு மத்தியில ஒளிஞ்சிருந்து தாக்குறதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி மத்த பேரையும் உறிஞ்சி எடுத்துருச்சு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தான் அந்த சர்க்கஸ் நடக்கிற அந்த இடத்துக்கு வருவான் எதுக்காக வர்றன்னா அந்த குதிரையை காப்பாற்றணும்னு நினைச்சு வருவான் இங்க வந்து பார்த்தா ஒரு பயம் யாரும் இல்ல எல்லா பேரையும் உறிஞ்சி எடுத்துருச்சு போல நிறைய திங்ஸ் கீழே விழுந்து கிடக்கு மேங்களுக்கு மத்தியில் அங்க அங்க அது பறந்து போறதையும் பார்த்து மரல்றான் கூடாரத்துக்கு கீழே ஒளிஞ்சிப்பான் வானத்தையே சுத்தி முத்தி பாத்து இருப்பான் மறுபடியும் அது வருது ரொம்ப பக்கத்துல வந்து அந்த குதிரையை தூக்க பாக்குது நம்ம ஹீரோ பக்கத்துல இருப்பானா அந்த பில்டிங்கும் சேதாரமாகது ஒரு கட்டத்துல மயங்கி விழுந்துடுறான் அப்புறம் மறுபடியும் முழிச்சு எடுத்ததுமே வண்டி எடுக்கிறான் போற வழியிலே தன்னோட சிஸ்டருக்கு போன போட்டு அது பறக்கிற தட்டி இல்ல அது ஒரு ஏலியன் விலங்கு மனுஷங்களை சாப்பிடுது விலங்குகளை சாப்பிடுது உங்களை அது விடாது சீக்கிரம் அந்த இடத்தை வச்சு தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்றதுக்காக

நேரம் ஒண்ணும் பண்ண முடியாம நம்ம ஹீரோ அப்படியே தூங்கி போறா அடுத்த நாள் காலையில முழிக்கிறான் இப்பதான் அந்த குதிரை நட்டுக்கிட்டு நிக்கிறத எல்லாரும் பாக்குறாங்க அதை வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போறான் ஒளிஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து வீட்டை பாக்குறான் மேல பார்த்தா மேகம் நிறைய கூடி இருக்கு இது அந்த ஏலியனுக்கு அட்டாக் பண்ண ரொம்ப வசதி எவ்வளவு கலவு மேகம் கூடி இருக்கோ அவ்வளவு கலவு இது உள்ள புகுந்து சேட்ட பண்ண ஆரம்பிக்கும் வாங்க வாங்க அப்படின்னு இவன் கூப்பிட அவங்களும் ஓடி வர வேன்ல மூணு பேர் ஏறிக்கிறாங்க ஏறி வண்டி எடுத்துட்டு அந்த ஏரியாவே காலி பண்ணி சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம்னா அந்த பக்கம் ஒரு கேமராமேன இவங்க கூப்பிட்டாங்க கேமராமேன் வர வரமாட்டேன்ட்டா அவன் நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கான் நியூஸ்ல அந்த ஏரியால திடீர்னு ஒரு நாற்பது பேருக்கு மேல மக்களை காணும் அப்படிங்கிற அந்த நியூஸ் வருது என்ன ஏதானு தெரியல ஒரே நேரத்துல ஒரே இடத்துல இருந்து நாற்பது பேரை காணோம் அப்படிங்கிறது பெரிய பிளாஷ் நியூஸ் ஆயிடுது அதை அவர் பார்த்துட்டு ஒருவேளை நம்ம பசங்க சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறார் சிஸ்டர் சொல்றா பேசாம அந்த ஏரியா பக்கமே போவேண்டா இங்க இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் போயிடுவோம் அந்த இடத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சிஸ்டர் சொல்லுவா ஆனா நம்ம ஹீரோ ஒத்துக்கல இல்ல அங்க இருக்கிற குதிரைகளுக்கு சாப்பாடு போடணும் நான் போய் போடலனா எல்லா குதிரைகளும் பட்னியா கிடந்தே செத்து போயிடும் அப்படின்னு சொல்றா அதே சமயம் சிஸ்டருக்கு ஃபோன் வருது அந்த கேமராமேன் தான் பேசுறாரு நான் வரேன் நான் வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன் கேமராமேனே வரானா அப்ப நல்ல ஒரு சான்ஸ் அவனை வச்சு அந்த ஏலியனை நம்ம

பக்கத்துல வந்தா பேட்டரி வேலை செய்யாது அந்த பொம்மைங்க எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழும் அது இவங்களுக்கு தேவை ரெடி பண்றாங்க அப்புறம் நிறைய ஐட்டங்கள் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து தேவைப்படுது எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு நம்ம கடக்க பையன் எடுத்துட்டு வரேன் குதிரையை நம்ம ஹீரோ ட்ரெயின் பண்றாரு பயப்படாம இருக்கிறதுக்கு ஏழை பார்த்து இது பயந்து ஓடுது அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறாரு ஆள் ஆளுக்கு பேசுறதுக்கு வாக்கி டாக்கி உட்பட எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க எல்லா பேரும் தயாரா இருக்காங்க மணல் கலர்லயே ஒரு வள மாதிரி செஞ்சு அதை மேல விரிச்சு அதுக்கு கீழே ரொம்ப சேஃபா நம்ம கேமராமேனும் கடப்பையனும் உட்காந்துக்கிட்டாங்க அந்த ஏரியா முழுக்க அந்த பலூன்களை அங்க அங்க நிக்க வச்சிருக்காங்க ஒவ்வொரு பலூனுக்கும் கீழே ஒரு பேட்டரி இருக்கும் இவ்வளவு பேட்டரிக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தியா எங்க இருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல நாற்பத்தம்பது பேர் காணாம போனாங்கல்ல சர்க்கஸ்ல அவங்களோட கார் பேட்டரி எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு தான் இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் கரெக்டா இருக்கு மீனுக்கு மண்புழுவ பொறி மாதிரி போட்டு மாதிரியே இந்த இடத்துல அந்த ஏலியனை வெளியில கொண்டு வரதுக்கு நம்ம ஹீரோ தான் குதிரை மேலே ஏறி ஒரு மண்புழு மாதிரி ஒரு பொறி மாதிரி அங்க யூஸ் ஆக போறேன் வாண்டடாவே நான் செய்யறேங்கிற ஆனா நடுவுல ஒரு பய பைக்ல வேகமா வந்துட்டு இருக்காங்க நம்ம சிஸ்டர் தான் போய் நிப்பாட்டி யார் யா நீ என்னத்தை வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்டா

என்ன இருக்குதுன்னு ஷூட் பண்றா பாத்தா வானத்துல அந்த ஏலியன் பக்கத்துல வர மாதிரி தெரிய அங்க அங்க பலூன் அண்ணி நிக்க இல்ல அந்த நிக்கிற பலூன் எல்லாம் பொத்து பொத்துன்னு விழும் அப்ப என்ன அர்த்தம் பேட்டரி வேலை செய்யலைன்னு அர்த்தம் பக்கத்துல போயிடுறான் அவனோட பைக்கும் வேலை செய்யாம அப்படியே தூக்கி வாரி வீசி எறியப்படுறான் எங்கயோ போய் பொத்துன்னு விழுவாரு அப்படியே சாகடிக்க அப்படியே செத்து போட்டுன்னு விடுறதுக்கு நம்ம ஹீரோவுக்கு மனசுல அவனை காப்பாத்துறதுக்காக குடு குடுன்னு குதிரையில போற பொதுவா குதிரைகளை நேருக்கு நேரு கண்ணோட கண் வச்சு பார்த்தா குதிரைகளுக்கு அப்படியே பதறம் கோவரம் காலால எட்டி உரைக்க பார்க்கும் அந்த டெக்னிக்கை இந்த ஏலியன் கிட்டையும் பயன்படுத்த பாக்குறாரு நம்ம ஹீரோ ஏலியனை நேருக்கு நேரா பார்க்காம குனிஞ்சதுலையோட போற நடக்கிற கூத்தெல்லாம் அந்த பக்கம் நம்ம கேமராமேன் வீடியோ எடுக்கணும் கரெக்டா ஏலியன் வர போற சமயமா ரீலு காலி ஆயிடுது மறுபடியும் ரீல் பண்ணனும் பண்ண சொல்ல கடப்பையும் பண்றான் விழுந்து கிடக்கிறவனோ என்ன காப்பாத்தி பிரயோஜனம் இல்ல வானத்துல அது என்னது ஏலியனா அதை வீடியோ எடு அதை வீடியோ எடு வீடியோ எடுக்கிறதா முக்கியம் என்ன விட்டுரு அப்படின்னு அவனே கத்துறான் ஆனா நம்ம ஹீரோ வீடியோ எடுக்கிறத விட அவனை காப்பாத்துறதா முக்கியம்னு காப்பாத்த முயற்சி பண்ணுவார் அதுக்குள்ள ரொம்ப பக்கத்துல வர வேற வழியில்

இயலாமே நின்று போச்சு இருந்தோம் நம்ம கேமராமேன் மட்டும் அந்த பழைய கேமரால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாரு ரொம்ப பக்கத்துல வரும்போது அதுக்கு இந்த பலூன் கிளூன் எல்லாம் பிடிக்காது கயிறு கயிறு எல்லாம் பிடிக்காது அதை தெரிஞ்சுக்கிட்டு இவன் கயரை வெளியில நீட்டி விடுவேன் அந்த கயரை பார்த்ததும் இவங்கள மிழுங்கணும்னு நினச்சது அப்படி மிழுங்காம சும்மா இவங்கள டேமேஜ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல வந்து அட்டாக் பண்ண பார்க்குது அதுக்குள்ளே ஹீரோ ஒரு கூட அறுத்துக்கடியில ஒளிஞ்சுப்பான் குதிரையை மட்டும் விடுவான் குதிரை எதுக்கு அப்படியே ஓடி போயிடுச்சு அப்படியே ஸ்கேப் ஆயிட்டா ஒரு வழியா இவங்களும் அரைகுறையா அந்த ஏலியனை வீடியோ எடுத்திருப்பான் பழைய கேமரால இருந்தும் அவருக்கு பத்தல அவருக்கு இந்த கலையில ரொம்பவே ஆர்வம் இப்ப ஏற்பட்ட ஏலியனை இப்படி அரைகுறையா பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல பார்த்தா மொத்தமா முழுசா பார்க்கணும் நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு பைத்தியக்காரத்தனமா பேசுவிருன்னு மலை உச்சிக்கு போற மலை உச்சிக்கு போய் அந்த கேமரா வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க அங்க எங்கேயும் ஓடி வந்து மேகங்களுக்கு நடுவுல வந்து கடைசியில அவர் பக்கத்துக்கே வந்துருச்சு அப்பயும் அவர் ரெக்கார்ட் பண்றது நிப்பாட்டலையே ஆனா வந்தது அப்படியே ஒரு அல்வா உரிய மாதிரி உரிய காத்தோட காத்தா பறந்து போய் அதோட வயிற்று பகுதியில் போய் செட்டில் ஆயிட்டார் உறிஞ்சி எடுத்துருச்சு இந்த பக்கம் அதை நம்ம கடக்கார பையன் சூப்பரா ஷூட் பண்ணிக்கிட்டு அடுத்து அவனையும் பார்த்து அவன் ஏரியால போய் ஒரே ஒரு இழு இழுக்க அந்த கூடாரத்துல இருந்த ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண ஐட்டங்கள்ல இருந்து எல்லாமே டேமேஜ் ஒரு தார்பாய் மாதிரி ஒன்று இருக்கும் அது நம்ம பயல அப்படியே அடிக்க அவனை புரட்டி எடுத்துக்கிட்டு கீழே போய் விழுகுது கூடையே நிறைய முள் வேலி சொல்லுவோம் பாத்தீங்களா வேலி அந்த வேலி அவன் மேல சுருண்டு விழுந்து கிடக்கும் அப்புறம் உஷாராகி அதை அவனே வம்புக்குனே உடம்பு முழுக்க சுட்டிப்பான் அதனாலையே அந்த ஏலியன் அவனை எதுவும் செய்யல வசதியா போச்சு அவனுக்கு இந்த பக்கம் நம்ம சிஸ்டரை பார்த்துட்டு சிஸ்டர் அட்டாக் பண்ண வருது வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா சேஃபா இருக்கலாம்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுப்பா ஆனா பயங்கர போர்ஸோட அந்த வீட்டையே உறிஞ்சி எடுக்குதுங்க இவளையும் ஒரு பத்தடி மேலே தூக்கிடும் நல்ல வேலை அப்படியே அந்த பக்கத்துல போய் விழுவா தூரத்துல இருந்தே பிரதரும் சிஸ்டரும் பேசிக்கிறாங்க இது வேலைக்காகாது நீ போ தப்பிச்சு போ நான் போத்துக்கிறேன் இந்த ஏரியா பக்கமே வராத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் அவளும் முடிவு பண்ணி அங்க இருக்கிற பைக் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக அந்த நியூஸ் மீடியாக்காரன் ஓட்டி வந்தால அந்த பைக் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக இந்த பக்கம் அந்த ஏலியனோட சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிக்கிறேங்க வெறும் பறக்கிற தட்டு மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததுல அதோட அந்த உண்மையான ரூபத்தை இப்ப காமிக்க ஆரம்பிக்கிறது பிரம்மாண்டமா ராட்சச சனத்துக்கு அதோட உருவ பரிணாமத்தை காமிட்டுறாங்க அப்படியே விரிஞ்சு பறந்துருக்கு இவன் குதிரையில ஏறான் அந்த பொண்ணு போய் எலக்ட்ரிக் பைக்ல ஏறி உட்காந்துக்கிட்டான் ஆனா சுத்தி இருக்கிற எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் வேலை செய்யல ஏன்னா ஏலியன் பக்கத்துல இருக்கு பின்னாடி நெகட்டிவ் கொண்டு போகணும் அதுக்காகவே அது பார்வை படுற மாதிரியே குதிரையோட நம்ம ஹீரோ நிக்கிறான் குதிரையை நோக்கி அது நகர்ந்து வர அந்த பக்கம் அந்த பொண்ணோட பைக் வேலை செய்ய ஆரம்பிக்கும் வண்டி எடுத்து சரசரசன போய்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மேகத்துக்கு மத்தியில அது எப்படி உரியுது அப்படிங்கறத நமக்கு சரியா காமிக்காம இருந்தாங்க இப்ப காமிக்கிறாங்க மேகம் இல்லாம ஓப்பன் சேலஞ்சா பக்கத்துக்கு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அது இப்ப அவனை உரிய ஆரம்பிக்கிறது டப்பு 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 டப்புன்னு அடிச்சு அவனை உரிய ஆரம்பிக்கிறது உறிஞ்சி எடுத்துருச்சோ என்னவோ இந்த பக்கம் எலக்ட்ரிக் பைக் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்க விரா வண்டியான படு வேகமா வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கடந்து போவா அது விடுற மாதிரி தெரியல இவ பின்னாடியே மறுபடியும் விரட்டிக்கிட்டே வருதுங்க எப்படியோ அவ பக்கத்துல மேல ஓட்டிக்கிட்டு இருக்கும் அப்படி போகும்போது பெரிய பலூன் ஒண்ணு நிக்கிறத பாக்குற அப்ப அவளுக்கு ஒரு ஐடியா வருது ஓடி ஒளிய வேண்டாம் ஒரு கை பாத்துடலான்னு முடிவு பண்ற குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ராட்சச பலூன் இருக்கு இல்லையா அந்த பலூனை கட்டி வச்சிருக்க எல்லா கைரியமே அவுத்து வருத்த விட பலூன் அப்படியே வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிது அந்த ஏதோ பெருசா சாப்பிட நமக்கு கிடைச்சிருச்சு நினைச்சிக்கிட்டு இந்த ஏலியன் அதை அமுக்குறதுக்காக இன்னும் வானத்தை நோக்கி பறக்கு ஆனா எல்லாம் எங்க நடக்குதுன்னா அந்த ஒரு பழைய காலத்து கிணறு ஒண்ணு எட்டி பார்த்தா போட்டோ எடுக்கிற மாதிரி சுற்றுற மாதிரி அந்த கிணத்துக்கு மேல இந்த கூத்தெல்லாம் நடக்குது நம்ம ஹீரோயின் அந்த கிணத்துல இருக்கிற அந்த வீல சுத்தி டப்பு டப்புன்னு மேல நடக்கிறத எல்லாத்தையுமே போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறேன் இஷ்டத்துக்கு போட்டோ கண்ணா அப்படின்னா எடுக்கிறேன் மேல ஒரு கட்டத்துல அந்த ஏலியன் பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சு அந்த பலூனை உறிஞ்சிருது இங்க போட்டோல ரொம்ப அருமையா அந்த ஏலியன் விழுந்துருச்சு கரெக்டா அதை முழுங்கும் போது ஏதோ ஒரு மனுஷன் விலங்கு நினைச்சிட்டு நைட்ரஜன் கேஸ் நிரப்பப்பட்ட அந்த பொம்மை பலூன் முழுங்கிடுச்சு பெரிய பேசேஜ் வழியா உள்ள போயிடுச்சு அதுக்கப்புறம் அது அந்த பறக்கும் தட்டு சைஸுக்கு மாறணும் இல்லையா அப்படி அது மாறும் போது உள்ள இருக்கிற அந்த பலூனு சைஸ குறைக்க மாட்டேங்குது ஏன்னா நைட்ரஜன் கேஸ் உள்ள இருக்கு குறைக்க முடியல அவ்வளவு பெருசாவே இருக்கு அதை தாண்டி உணவு குழல் வழியா உள்ள போகும்போது பலூனு டப்புன்னு அமுக்க டம்னு வெடிக்க நைட்ரஜன் கேஸ் வேற இல்லையா மொத்தமா வெடிச்சு சிதற அந்த ஏலியன் கடைசியில இந்த பலூனை தின்னு சாகனம்னு விதி சாகடிச்சு ஓட நினைச்சவ ஒரு செகண்ட் சரியா யோசிச்சு அந்த நைட்ரஜன் பலூன்

குதிரையோட இன்னும் உசுரோட தாங்க இருக்க அவனுக்கு அங்க சாவில் எப்படியோ அந்த புயலுக்கு மத்தியில எஸ்கேப் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஏதோ இங்க நடக்குதே தப்பா நடக்குது புரிஞ்சுகிட்டு சுத்துப்பட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மீடியாக்காரங்க எல்லாம் மொத்த வேற இந்த ஏரியா பக்கம் வந்து இந்த பொண்ணை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறாங்க இவங்க சொன்ன இந்த கதையெல்லாம் பொய்யில் உண்மை அப்படின்னு ப்ரூவ் இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரே ஒரு ஆதாரம் கிணத்து கேமரால எடுத்த அவ்வளவு பெரிய போட்டோ நல்ல வேலை இதாவது எடுத்தாங்களே இல்லையா ரொம்ப மோசமா போயிருக்கும் எப்படி கதை வித்தியாசமா இருந்ததா பறக்கும் தட்டுகளை பத்தி பாக்குறது நமக்கு ஒன்னும் புதுசு இல்ல ஆனா இது பறக்கிற தட்டு இல்ல ஒரு ஏலியன் விலங்கு பறக்கிற ஒரு ஏலியன் விலங்கு அப்படிங்கிறதுதான் இந்த கதை புதுமையா இருப்பதற்கான காரணம் வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ